श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेतरि वेदान्तः कार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य मनुकृतिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहि वृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् श्रीमद्भागवतत्ल கண்ணனும் பலராமரும் அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசத்தை நாம பார்த்துட்டுருக்கோம். இதுக்கு முன்ன கோலையாப்பிடுன்ற ஒரு பெரிய யானை, பட்டத்து யானை, அந்த பட்டத்து யானையை கொண்டு கண்ணனை வதம் பண்ணணும்னு கம்சன் தீர்மானம் பண்ணான். ஆகையால கண்ணனையும் பலராமனையும் இந்த அரங்கத்துக்குள்ளேயே நுழைய விடாது பண்ணினோன்னு அந்த வாசலில் அந்த கோலையாப்பீடத்தை விட்டு வழி மறித்து இவரை வரவிட்டாத பண்ணால் அப்போது அந்த கோலையாப்பீடத்தோட இது பண்ணி அத்தையே வதம் பண்ணி இவர் ரெண்டு பேரும் உள்ள நுழைஞ்சிட்டா. அந்த யானையினுடைய தந்தத்தை வச்சுண்டு இந்த யானையோட கூட விழுந்து மணலில் விழுந்து பரண்டு இதெல்லாம் பண்ணினதுனால உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு. அப்படி இருந்தாலும் பண்ணனுடைய தேஜஸுக்கும் பலராமனுடைய தேஜஸுக்கும் துளிச்சூடு குறவே இல்லை. ஆகையால இவளை பார்த்த உடனே இந்த கண்ணனையும் பலராமரையும் பார்த்த உடனே அங்கே இருக்கிற அரங்கத்தில் கேலரியில் உட்காந்துருக்கவெல்லாம் பெரிய சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சுதான். இவள் ரெண்டு பேர் தான் தேவகியினுடைய பிள்ளை, அன்னைக்கு கம்சன் ஜெயிலில் போட்டானே அவள் வந்துவா, இவன் தான் வந்து பூத்தனையை சாத்தனம் பண்ணுவான், சகடாசுரனை பஞ்சனம் பண்ணிடுவான் அப்படின்னெல்லாம் கண்ணனுடைய ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லி சொல்லிட்டு வரான். அதில் கோபிகள்லாம் கண்ணனை பார்த்த உடனே இந்த கண்ணனுடைய திறமையில அவளுடைய உருவம் தெரியறதான், பிரதிபலிக்கிறதான். அந்த கண்ணனுடைய திறமையினுடைய சேர்ந்தவாளாக ஆயிட்டான் அந்த கோபியர்களும். இப்போ இந்த கோபியர்கள்லாம் பார்த்த உடனே இது வந்து ஒரு ஆயத்ன லப்யம், அந்த கண்ணனை அணையிறது அப்படின்றது இருக்க இது எவ்வளோ பிரயத்னப்பட்டு பட வேண்டியது, அது ஒன்றுமே இல்லை. அவன் கண்ணன் எதிர நிற்கிறதுனாலேயே கண்ணனுடைய திருமணியில் தங்களுடைய முகமும் உருவமும் சரீரமும் தெரியுற அப்படின்னால அவனோட ஒரு அணைப்பு ஒன்று வந்துட்டுன்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக தெரிவித்தார். அப்போ பார்த்தோம்னா இவா எல்லாரும் இந்த அரங்கத்தில் இவாளும் ஒரு கேலரியில் ஒரு பக்கமாக போய் உக்காண்டுக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு இவன் போய் உட்காந்துருக்கான். அந்த மைதானத்துக்குள்ள பார்த்தோம்னாக்க முஷ்டிகன் சானூரன்னு சொல்லி சொல்லக்கூடிய ரெண்டு பெரிய மல்யுத்தத்தில் வியாபகளாக இருந்துருக்கிற ரெண்டு பேர் நின்றுருக்கான். அவ பார்த்து சொல்லி சொல்கிறான், அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கூட்டு சொல்லி சொல்கிறான், சண்டைக்கு கூப்பிடுறான், மல்யுத்தம் பண்ணுறதுக்கு வாங்கோ அப்படின்றதுக்கோசரம் கூப்பிடுறார். ஜனேஷ்வேவம் புருவானேஷு தூரியேஷு நினதத்துத கிருஷ்ணாராமோ சமாபாஷ்ய தானோரோ வாக்கியமோ பிரபீத்து. கிருஷ்ணனையும் ராமனையும் பார்த்து கிருஷ்ணராமோ சமாபாஷ்ய அவளை பார்த்து சொல்லி சொல்கிறானா, இந்த தானூரனும் முட்டிக்கனும் பார்த்து சொல்லி சொல்கிறான், இப்போ நந்தனுடைய குழந்தையே ராமா கிருஷ்ணா நீங்கள்லாம் தான் ரொம்ப ரொம்ப வீரத்தில் சிறந்தவர்களாக கருதப்படுகின்றவர்கள், யுத்தத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறவர்கள், அதனால தான் இந்த மல்யுத்தமாக பண்ணுற இந்த போட்டி நிகழ்ச்சியில் உங்கள் ரெண்டு பேரையும் அக்ரூரை விட்டு ராஜா அழைச்சிட்டு வந்திருக்க, இப்போ பிரஜைகளுக்கு ஒரு தர்மம் இருக்குது, அந்த தர்மம் என்னன்னாக்கா ராஜாவுக்கு எது பிரியமாக இருந்துருக்கோ அந்த பிரியமானதை பண்ணணுன்றது ஒரு தர்மம், அது மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ இப்படி ராஜாவனுடைய எண்ணத்தை நாம் நிறைவேற்றி வைக்கணும். இதனாலேயேன்னா நம்ம பண்ணாத போயிட்டோம்னாக்கா அப்போ ராஜாஜ்ஞையை மீறினவர்களாக நாம் ஆயிடுவோம். ஆகையால்
நீங்க ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்றதுக்கு உங்களை கூட்டிருக்கான்னு சொன்னாக்க எங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேரோட சண்டை போடுறதுக்கு வரணும் நீங்க வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா தோலை தட்டிண்டு கைய புஜங்கடிப்படுறாங்க. அப்போ கண்ணனும் பலராமரும் அப்படி மொழிக்கிறானோ அது நம்மளை போய் மல்யுத்தம் பண்றதுக்கு கூப்பிடுறான். இந்த மல்யுத்தம் பண்றதுன்றது ஒரு இதுல பழக்கப்பட்டவாளால மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி இருக்கச்சு நம்மளை போய் கூப்பிடுறால நாம ஒன்றும் பண்ணதே கிடையாது. நாம எப்ப மல்யுத்தம் பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒன்றும் பண்ணதில்லையே, நம்மளை போய் கூப்பிடுறாளுன்னு இவ நினைக்கிறாள். வனேஷு மல்லயுத்தேன கிரீடந்த சாரயந்தி காக தஸ்மாத் ராஜ்ய பிரியம் யூயம் வயஞ்ச கரவாமகே. உங்களுக்கு மல்யுத்தம் தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த முறைப்படி வன மல்யுத்தம் கத்துக்காதவர்களாக இருக்கலாம். காட்டுல மாடு மேய்ச்சுட்டே இருக்கச்சே இந்த மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு சமயம் போய் கோலி விளையாடிட்டு மாடு மேய்க்க விட்டுட்டு மாடு கணவத்தி எல்லாம் மேய்க்க விட்டுட்டு ஒரு பக்கத்துல கோலி விளையாடிட்டு இருப்பான், ஒரு பக்கத்துல போய் கிட்டி புல்லு விளையாடிட்டு இருப்பான், இந்த மாதிரி எதனா விளையாடிட்டு இருப்பான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கபடி விளையாடிட்டு இருப்பான், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பான். அந்த சண்டை போட்டுட்டு யார் ஜெயிக்கிறது, கீழே போட்டு பரட்டுறது, மேல குத்துறது, கும்மா குத்து குத்துறது, இப்படி எல்லாம் பண்ணி மல்யுத்தம் மாதிரி பண்றதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் மாடு மேய்க்கச்சே எத்தனையோ பேரோட மல்யுத்தம் எல்லாம் பண்ணிருக்கங்கோ, ஆகையால உங்களுக்கும் மல்யுத்தத்துல ஒரு பரிச்சயம் இருக்குன்றத மனசுல நினைச்சுட்டுதான் ராஜா உங்க ரெண்டு பேரையும் எங்களோட சண்டை போடுறதுக்கோசம் கூட்டம் வந்திருக்க. நாம எல்லாருமா சேர்ந்து ராஜாக்கு பிரியமான காரியத்தை நாம பண்ணுவோம், இப்ப வா என்னோட சண்டை போடுறதுக்கு வான்னு அவன் கூப்பிடுறானா. சர்வபூதமயோ நிருப. நாம சண்டை போட்டோம்னா இந்த ஜனங்கள் மொத்த பேரும் பார்த்து சந்தோஷப்படுவா. இந்த சந்தோஷத்துல சண்டையில பார்த்தோம்னாக்க அப்ப அதனால வரைச்சு இதை பார்த்த உடனே சர்வபூதமயமாக இருக்கிற ராஜாவுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆகையால நீங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு வாங்கன்னு கையை தட்டிண்டு அவன் கூப்பிடுறான். இந்த சானூரன் முஷ்டிக்கன் இவ ரெண்டு பேரும் இவளை கூப்பிடுறாளாம். கூட்டா அப்போ கண்ணன் சொல்றான், பிரஜா போஜபதேரஸ்யம் வஜஞ்சாபி வனேஜராக கரவாம பிரியம் நித்யம் தன்னஹா பரமனுகிரகான் பாலா வயம் சொல்யபலைஹி கிரீடிஷ்யாமோ யசோஜிதம் பவேன் நியுத்தம் மாதன்மஹா ஸ்பிருஷேன் மல்லசபாசதம். இப்ப நீங்க சொன்னது நான் அப்படியே நான் அங்கீகாரம் பண்றேன். நான் போஜராஜாவனுடைய ஆளுமையில இருக்கக்கூடிய பிரஜைகள் தான் நாங்களும். நாங்கள்லாம் வந்து திருவாயர்பாடியில இருந்தாலும் கூட போஜராஜாவனுடைய ஆட்சியில நாங்களும் பிரஜைகளாக இருக்கிறபடினால ராஜாக்கு எது பிரியமோ அந்த பிரியமானத்தை நாங்களும் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நாங்கெல்லாம் சின்ன பசங்க, நீங்களா இந்த மல்யுத்தத்துல ஆரம்பத்திலேருந்து அதிலேயே திளைத்து இருக்கிறவர்கள். உங்களுடைய பராக்கிரமம் வேற, எங்களுடைய பராக்கிரமம் வேற. இங்க விவாகஸ்ட விவாதஸ்ட சமயோரேவ சோபத்தைன்னு சொல்லிருக்கு. விவாகம் விவாதம் இதெல்லாம் சமயம் சமமாக இருக்கிறவர்களோடத்துல இருக்கச்சேதான் அது சோபிக்கும். அதே மாதிரி மல்யுத்தம் பண்ணச்சேயே நீங்க ரொம்ப பெரிய பராக்கிரமசாலியா இருந்து நாங்க ஒரு தம்மா துண்டு பசங்களா இருந்தோம்னாக்க அது சமமா இருந்தாதான் அந்த போட்டின்றது சிறப்பா இருந்துருக்கும். எங்களுக்கு தகுந்த மாதிரி எதனா ஒரு ரெண்டு சின்ன பசங்க ரெண்டு பேரை விடுங்கோ, நாங்க கோலியோட மாட்டு மேய்ச்சுட்டே இருக்கச்சே எப்படி மல்யுத்தம் பண்றோமோ அந்த மாதிரி ராஜாக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி அந்த பசங்களோட சண்டை போட்டு நாங்க வந்து ராஜாக்கு சந்தோஷத்தை விடுறோம் பண்றோம். உங்களுக்கு தகுந்த மாதிரி யாரா இருந்தாலும்னா அவளோட சண்டை போட்டு அதன் மூலமா ராஜாவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்கோ. ஆகையால இந்த பலசாலியா இருக்கிறவன்
பலம் குறைவா இருக்கவனோட சண்டை போட்டு ஒரு அதர்மத்தை இந்த ராஜசபையில ஏற்படுத்த வேண்டான்னு கண்ணன் சொல்லி சொல்றான். பிரஜா போஞ்சபதேரஸ்ய வஜஞ்சாபி வரேஜனாக கரவாம பிரியம் நித்யம் தன்னப்பரமனுகிரகம் பாலாவயம் துல்லியபலை கிரீடிஷ்யாமோ யதோஜிதம் பவேன் யுத்தம் மாதர்ம ஸ்பிருஷேன் மல்லசபாசதா. இந்த மல்ல சபையில மாதர்மம் ஸ்பிருசேத்து அதர்மம் இந்த இடத்துல போய் வரவான்டான். ஆகையால எங்களுக்கு தகுந்த வாழோட நான் சண்டை போட்டு ராஜாவை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னானா. அப்ப சாணூரன் சொல்றானா, ந பலஹா ந பாலஹா ந கிஷோரஸ்துவம் பலஷ்ட பலினாம் வரஹா. நீ பாலனும் இல்லை கிஷோரனும் இல்லை அப்படின்னு பாலன்னாக்க ஸ்தனந்தய பிராமா இருக்கிறவா பாலான்னு சொல்லி சொல்றவா, பால் குடிக்கிறவா பால. கிஷோரன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னாக்க அதுக்கு அடுத்த நிலையில இருந்துட்டு இருக்கிறவா, அதாவது நல்லா நடந்துட்டு போயிட்டு இருக்கிறவா, ஆனாலும் சின்ன பசங்களா இருந்துட்டு இருக்கிறவா இருக்காளே அவள்லாம் கிஷோரன் சொல்லி சொல்றவா. நீ பாலனும் இல்லை கிஷோரனும் இல்லை, இப்ப யுவாவா ஆயிட்டங்கோ நீங்கும். நீங்க யுவாவிலையும் பெரிய பலசாலியான யுவாவாக நீங்க இருந்துருக்குங்க. நீங்க பலசாலின்றதுக்கு நிரூபணம் ஆயிடுத்து, ஆயிரம் யானைகளுடைய பலத்தை கொண்டதாக இருந்துருக்கிற குவலையா பீடத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வதம் பண்ணிருக்குங்கோ. இதுல இருந்து நீங்கெல்லாம் யுவா, நீங்க ரெண்டு பேரும் யுவாவாகவும் பலசாலியாகவும் ஆயிட்டுங்கோ. நீங்க என்னோட கூட யுத்தம் பண்றதுக்கு, இந்த மல்யுத்தம் பண்றதுக்கு தகுதி படைத்தவர்கள் தான். இந்த இடத்துல எந்த அதர்மமும் இந்த இடத்துல தொடாது என்று சாணூரன் சொல்லி சொல்றானா. தஸ்மாத் பலிபியம் பலபீ பலிபீ யோத்தவியம் நானயோத்ரவை மயா விக்ரமவார்ஷ்ணேயா பலேன சகமுஷ்டிகாய். என்னோட ஒத்தா அவனோட ஒத்தா ரெண்டு பேருமா நம்மளோட மல்யுத்தம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறானா. ஈவன் ஏவன் சர்ச்சித சங்கல்பா மதுதோதனா. பெருமாள் என்ன பண்ணிறான், சரி பரவாயில்ல நாம ரெண்டு பேரும் பண்ணலாம், இவன் சொல்லி சொல்லிவிட்டான் தனக்கு பலம் இருக்கு, இந்த யுத்தம் பண்றதுக்கு தகுந்தவன் தகாதவன்ற விஷயத்துல தீர்மானம் பண்ணியாச்சு, சரி நாம பண்ண இவர் சாணூரனோடையும் பலராமர் முட்டிக்கனோடையும் ரெண்டு பேரும் பண்றதுன்னு சொல்லி சொல்லிட்டார். ஹஸ்தாபியாம் ஹஸ்தயோர் பத்மா பத்யாம் ஏவச்ச பாதையோகம் விஜகர்ஷத்து அந்யோன்யம் பிரதக விஜிகீஷயாம். இந்த டிவியில் வரும் இந்த ரெஸ்லிங்னு ஒன்று சொல்றது, இந்த மல்யுத்தம் போடுறது, அதுக்கே ஒரு தனி ஒரு சேனல்ல காமிப்பான். இப்பெல்லாம் பார்த்தா அவ்வளோவா தம்பளில் ஒருக்கள் எனக்கு வரலையோ என்னமோ தெரியல, அதில் டமால் டமால்னு ஒருத்த நடுவில் ஒருத்தன் அடிப்பான், இவன் ஒருத்தனை வெறியேற்றி விடுவான் யுத்தம் பிரமாதமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் நடுவான், ஒருத்தன் கீழே போயிட்டுப்பான், ஒருத்தன் கையால் மூடுன்னு குத்துவான், இப்படி பார்த்துட்டே இப்படி முறைச்சுட்டு குத்துவான், ஒருத்தன் காலால் அப்படியே காலாலேயே ரெண்டு காலையும் பின்னி பிணைச்சி வச்சுக்கிறது, அவனை கீழே தள்ளுறது, காலால் கீழே தள்ளுறது, அதுக்குன்னு சில நியமங்கள்லாம் இருந்துருக்கு. இப்படி இந்த நியமங்கள்லாம், இந்த நியம பிரகாரம் மல்யுத்தம் நடக்கிறது. கண்ணனுக்கும் இந்த சாணூரனுக்கும் பலராமருக்கும் ஒட்டிக்கிறக்குமா மல்யுத்தம் நடக்கிறது. இந்த ஜனங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் இன்னும் பார்த்தா கண்ணனையும் பார்க்கறா பலராமரையும் பார்க்கறா, பாலுடைய முகம் சின்ன குழந்தைகள். இந்த சின்ன குழந்தைகளோட பார்த்தா அவனை பார்த்தவன மலையாட்டம் இருந்துட்டு இருக்கான் அவன் ரெண்டு பேரும், அந்த பர்வத மாட்டம் இருந்துட்டு இருக்கான் அவனோட போய் இந்த குழந்தைகள் போய் சண்டை போடுறது, ஐயோ இது என்ன ஒரு அனர்த்தம் வந்துட்டு இந்த குழந்தைகள் தெரியாத இறங்கி விட்ட அப்படின்னு அங்க இருக்கிறவள்லாம் நினைக்கிறாளாம். ஆஹோ மகதுபக்ராந்தம் அத்தியந்தாஹிதம் அத்தியாஹிதம் இதம் விதம் அசிக்ஷிதரணோ பாலோ மல்ல யுத்தே நியோஜிதோ. சின்ன குழந்தைகளை போய் மல்ல யுத்தனோட இவனோட கூட பொண்ண வச்சுட்டாளே அப்படின்னு சொன்னேன். இவெல்லாம் பாவம் சின்ன பூ மாதிரி ஒரு மிருதுவான சரீரத்தை உடையவாளாக இருந்துருக்கான், அவன் பார்த்தமான மலையாட்டம் இருந்துருக்கான், மலையோட கூட ஒரு புஷ்பம் மோதுற மாதிரி அவனோட மோதுறதுன்றது. அத்ரிதார கடோராபியாம் கதம் யோத்துமிமௌஸ்திதௌ பசியத்திஹி அவசையர் நூனம் பௌர ஜனபதை ஜனைஹி பாபமேததனுஜாதம்
பரபிண்ட பாராயணை. ஐயோ, இதை பார்த்துட்டு இருக்கிறத காட்டலாம் அதர்மம் வேற ஒண்ணுமே கிடையாது. ராஜா நமக்கு சோறு போடுறான்றதுக்கோசம் தானே இதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதர்மமான ஒரு யுத்தத்தை போய் நாம பார்த்துட்டு இருக்கலாமா? இது ரொம்ப ரொம்ப தப்பாச்ச அப்படின்னு ஜனங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாளாம். மகானயம் பதா தர்ம ஏஷாம் ராஜ்ய சபா சதாம் ஏ பாலபல வத்யுத்தம் ராஜ்ய அன்விச்சந்தி பசியதா. ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாளாம். எவ்வளவு பெரிய ஒரு தப்பு காரியம், ஒரு அதர்மமான ஒரு காரியம். இந்த கம்சன் ராஜாவா நமக்கு இருந்திருந்தா கூட இருந்தா கூட இப்படி ஒரு தப்பு காரியத்தை பண்றானே, இந்த குழந்தைகளை கொண்டு போய் இவ்வளவு பெரிய பலவானோட யுத்தம் பண்ண வைக்கிறானே. கோவஜ்ர சர்வாங்கோ மல்லோ சைலேந்திர சன்னிபௌ கொஜாஹதி சுகுமாராங்கோ கிஷோரோ நாத்த யௌவனோ. இவ இன்னும் கிஷோராலதான் இருந்திருக்கா. யௌவனத்துக்கும் பாலாவஸ்தைக்கும் யௌவனாவஸ்தைக்கும் இடைப்பட்ட நிலை கிஷோராவஸ்தைன்றது. இது கிஷோராவஸ்தைன்றது ஒரு அஞ்சாங்க 8 வயசு 10 வயசு இருக்கிற பசங்க தான் அந்த கிஷோராவஸ்தையில சொல்றது. இவாளை பார்த்தா இன்னும் கிஷோராவஸ்தை தான் இருக்கு, 18 வயசு ஆனாதான் இவாவா ஆக போறான். அந்த நிலையே இவனுக்கு வரவே இல்லை. இவனா அவா ரெண்டு பேரும் பார்த்தோம்னாக்கா ஜமதூத்தனாக இருந்துருக்கான், பாக்குறதுக்கே பெரிய மலமலையா இருந்துருக்கான். இவாளை போய் அவனை மோத வைக்கிறான. தர்ம வியதிக்கிரமோ சமாஜத்து துருவம் பவேது. இந்த சபைக்கு தர்மத்தை வியதிக்கிரமம் பண்ணினது, தர்மத்தை மீறி நடந்ததுன்றது இது ஒரு பெரிய அபவாதம் வரப்போறது. இப்ப எந்த இடத்துல அதர்மம் இருக்கோ அந்த இடத்துல நஷ்டேயம் சத்திர கருகிச்சத்து பிராமணிகளாக இருக்கிறவா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்மளாம் ஏன் போயிடணும் இந்த இடத்துல, நாம இந்த அரங்கத்திலேயே இருக்கவானா நாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ந சபாம் பிரதிசேத்து பிராஜ்யா பிரவிசேத் பிராஜ்யா சபியதோஷான் அனுஸ்மரன்னே அப்ருவன் விப்ருவன் அஜ்யா நபிஷம் அஷ்ணுதே. என்னடா ஒரு சபையில தப்பு காரியம் நடந்ததுன்னாக்க அந்த தப்பு காரியம் நடக்கிற சபை உள்ள நாம நுழையவே கூடாது. அப்ருவன் விப்ருவன் அஜ்யா நரஹா கில்பிஷம் அஷ்ணுதேன்னு உண்மையை சொல்லாத போயிட்டாலோ விபரீதத்தை சொன்னாலோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். உபயசாபி ரெண்டு விதத்திலையும் பாபத்தை அடைந்தவர்களாக ஆறா. இப்ப இந்த விபரீதத்துல நடக்கிறத பார்த்தோம்னாக்கா நமக்குதான் போறது. இந்த அங்கணத்திலயும் நம்ம இந்த இதுலேருந்தே நம்ம எல்லாம் கிளம்பி போயிடுவோம், இந்த சபையிலேருந்தே இருக்குவானா அரங்கத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க பாருங்கோ கண்ணனுடைய முகத்தை பாருங்கோ, தாமரப்பூ மாதிரி தாமிரப்பூ மாதிரியான முகத்தோட இருந்துருக்கச்சே. அவன் முகம் இவனோட சண்டை போடுறான், அவனோட போய் சண்டை போடுறான், சண்டை போட்டா மூஞ்சிடலாம் அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா வேர்வை தண்ணி அப்படியே இருந்துட்டு இருக்கு. குழந்தை பார்த்தாலே அப்படியே இருக்கு. ஸோ பலராமரோட முஷ்டிக்கன் சண்டை போடுறான், பார்த்தோம்னா அந்த சகசிவேல்னு முகம் அந்த பலராமருடைய முகத்துல. அதுல பார்த்தோம்னாக்க அப்படியே அந்த தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறது, அவ்வளவு சுகுமாரமான முகம். இவன் மலை மாதிரி இருந்துட்டு இருக்கான், அவன் மூஞ்சில இவன் குத்துறான், இவனுக்கு எட்டா கூட இல்லை. அவன் மூஞ்சல இவன் குத்துறதுக்கு இந்த போய் இந்த சண்டையை நாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதா, இந்த சபையில இருக்கிறத காட்டில எங்கேயா வெளியில போயிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றாளாம். அப்படியே அவள்லாம் சொல்றாளாம், நாம தான் பாபம் பண்ணிட்டு இந்த கம்சனுடைய பிரஜையாக நாம இருந்துருக்கோம். இந்த திருவாயிரபாடியில இருந்த கோபியர்களும் கோபர்களும் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா, இந்த புராண புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் பின்னாடியே அவருடைய புன்சிரிப்பையும் அவருடைய நடை அழகையும் பார்த்துண்டு மாட்டை மேய்ச்சிண்டு காலத்தை தள்ளிந்தாள, அந்த மலையடியும் கீழே காட்டில் இப்படி எல்லாம் போயிருந்தாள், அவ எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா. நாம இப்படி ஒரு அதர்மத்தை பார்க்கறதுக்கோசரம் நம்ம எல்லாரையும் பேரி தாடனம் பண்ணி நம்மளை கூட்டு வர வச்சு நம்மளை உட்காத்தி வச்சு இந்த அதர்மமான மந்திரத்தை பார்க்க வச்சிருக்கானே, அவாதான தன்யாள் நாம தானே பாபிஷ்டாள்னு நினைச்சுக்கிறா. கோபியஸ்தபா கிமச்சரன் யதமுஷ்ய ரூபம் லாவண்யசாரம் லாவண்யசாரம் அசமூர்த்தம் அனன்ய சித்தம் திரிக்பிஹி பிபந்தியனுநவாமனுநவாபினவம் துராபம் ஏகாந்ததாம
யசசஸ்ரீய ஈஸ்வரஸ்ய. இவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்ணன் தான் ஈஸ்வரன் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஈஸ்வரனுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறார். அந்த ஆறா வமுதாக அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறா வமுதாக இருந்திருக்கிற திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கும்படியான ஒரு பாக்கியம் எப்பேற்பட்ட பெருமாளுடைய திருமேனி லாவண்ய பூரிதமாக இருந்திருக்கிறது. அனன்ய சித்தம் வேற ஒத்தராலும் எவ்வளவு பக்தியோகம் பண்ணாலும் கிடைக்காத ஒரு விஷயத்த அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை கோபிகர்கள்லாம் சேவிக்கிற பாக்கியம் படைச்சிருக்காருனாக்க அவளை காட்டிலும் புண்ணியசாலி லோகத்துல யாருமே இல்லை. என்னவோ நம்மளுடைய ஒரு தள்ள எழுத்து இந்த ராஜசபையில வந்து இவர்களை பார்க்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு அதர்மமான காரியத்தை பண்ணிட்டு அதை பார்க்கறதுக்கு நாம ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கிறதுன்றது நம்மளுடைய பாப விசேஷம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏவம் பிரபாஷமானாஷு ஸ்திரீஷு யோகே யோகேஸ்வரோ ஹரிஹி சத்ரும் ஹந்தும் மனச்சக்ரே பகவான் பரதர்ஷபான். இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மொள்ள பேசிக்கல, உறக்க பேசுறா. அரங்கத்துல இருந்தாலும் கூட அவர் கண்ணன் காதலையும் விழுது. இவெல்லாம் பாவம் என்னத்துக்கு எவ்வளவு நாள் இவாளை வேதனைப்பட விடுறது. நம்மளுடைய முழு பராக்கிரமத்தையும் காண்பிச்சு அந்த சாணூரனை வதம் பண்ணிட வேண்டியதுன்னு பெருமாள் கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டேரான். அதே மாதிரி பலராமரும் தீர்மானம் பண்ணிட்டேனான். உபஸ்ரித்ய கிரஹ ஸ்திரீணாம் புத்திர ஸ்நேக ஸ்நேக சுகாதுரம் பிதரா வன்வதப்பேதாம் அஜானந்தோ தயோர் பலம். அங்க நந்தர் வந்திருக்கு. அங்க வசுதேவருக்கும் தேவகிக்கும் இந்த சமாச்சாரம் தெரியறது. இவாளுடைய வார்த்தை உறவுக்கு சொல்றதை பார்த்த உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம குழந்தை சின்ன குழந்தை போல் இருக்கு, இதுகளுக்கு பலமே இல்லை, அவன் பெரிய பலசாலி, அவனோடு போய் மோத விட்டுட்டு நம்ம குழந்தைய பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே கம்சன்னு அவ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அப்போ பெருமாள் என்ன தீர்மானம் பண்ணிட்டு இவ ரெண்டு பேரையும் ஒட்டிக்கணையும் சாரோணனையும் சாணூரலையும் வதம் பண்றதுன்னு இவ ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணிட்டு பகவத்காத்திர நிஷ்பாத்தை வஜ்ர நிஷ்பேஷ நிஷ்டுரை சாணோரோ பஜமானாங்க முகுர்க்லா நிமவாப. அப்பதான் இவருடைய வேகத்தை காண்பிக்கிறான். ஒரு குத்து குத்து நேரம் மூஞ்சி மேல குத்தினா அப்படியே போய் கிழ விழுந்துட்டான் சாணூரம். அந்த பக்கத்துல பார்த்தா பலராமர் ஒரு இடி இடிச்சேரான். இடிச்சாக்கா அந்த முஷ்டி கண் கிழ விழுந்துட்டானோ. சச்சேன வேக உற்பத்திய முஷ்டீகிருத கதாபுபௌ பகவந்தம் வாசுதேவம் கிருதோ வட்சஸ்ய தாடயது. இந்த பட்சிகளுக்குள்ளேயே வேகமா பறக்கக்கூடியது சேன பட்சின்ற ஒரு பட்சி, கழுகு மாதிரி ஒரு பட்சி, அந்த ஜாத்தியில ஒரு பட்சி அது ரொம்ப வேகமா பறக்கும். அந்த கீழே எப்பயானா விழுந்துட்டுனா கூட உடனே உத்தரக்ஷணத்துல அது எழுந்துரும், அடிபட்டு விழுந்தா கூட. அந்த மாதிரி இந்த சாணூரன் முட்டிக்கண்ணெல்லாம் கண்ணனுடையவும் பலராமனுடையவும் ஒரு குத்துனால கீழே விழுந்தா கூட உத்தர கணத்துல எழுந்துட்டானா, எழுந்து கண்ணனுடைய மார்ல போத்து குத்த ஆரம்பிச்சானா. பகவந்தம் வாசுதேவம் கிருத்தம் வட்சத்தியதாடையதே நாஜல தத்ரஹாரேண நாச்சல தத்ரஹாரேன. இவன் ஒரு பெரிய குத்து குத்துறான், அதனால ஒன்னும் ஆகாத அப்படியே நின்றுட்டு இருக்கேன். அவருக்கு ஒண்ணுமே ஆலையா, ஒரு யானைய ஒரு மாலையால போட்டு கட்டி இழுத்தாக்கா யானை அசையுமான்னு ஒன்னும் அசையாது. அந்த மாதிரி இருந்துருக்கான் அவ. இவர் கண்ணு ரெண்டு பாகுயும் அதை வந்து பிடிச்சிட்டு சாணூர்னு பகுசகா பிராமயன் ஹரிஹின்ற இந்த கையால பிடிச்சிட்டு அந்த சாணூர்னு சுத்து தட்டாமால சுத்துற மாதிரி சுத்துறான். சுத்திட்டு துபில்னு கீழே புட்டேன் பூபிருஷ்டே போதையாமாச தரதா தியக்த ஜீவிதம். இப்படி சுத்தச்சேயே அவனுக்கு பிராணம் போயிட்டு அது போட்ட உடனே தபால்னு கீழே போன மாதிரி கீழே போட்டேதான். விஸ்ரஸ்தால்பகேசிரகிந்திரத்வஜாபதே. இதே மாதிரி முஷ்டிக்கண்ணையும் பலராமர் வதம் பண்ணிட்டேரான். இது ரெண்டு பேரும் வதம் பண்ண உடனே பார்த்தாங்க ஜனங்கள்லாம் ஹாஹாஹாஹான்னு ஒரு பெரிய ஒரு ஹாஹாகாரம் பண்ணாதான். என்ன இந்த மாதிரி எதிர்பார்க்கவில்லை இவா குழந்தைகள். குழந்தைகள் போய் எப்படி
இந்த ஜானூரனையும் முட்டிக்கனையும் வதம் பண்ண போறான்னு நினைச்சிருந்து இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல சதக்கூட்டமனுப்பிராப்தம் ராம பிரஹரதாம் வரஹா அவதீன் லீலையா ராஜன் சாவஜம் வாபமுட்டினா ததை வைஹீஹி கலஹா கிருஷ்ண பிரபதாசதசீரஷகா விதா விதீன்ன சோதலகா உபாவபி நிபேததுஹு. ரெண்டு பேரும் விழுந்துட்டான். கோபர்கள்லாம் இதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கோபர்கள்லாமும் கூட வந்திருக்காளோ இல்லையோ, அந்த கண்ணனுடைய பராக்கிரமம் அவளுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அப்பப்போ ஒரு பயம் வந்தது, அந்த பயத்தை போய் இப்போ ஜெயித்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கான். மீதி ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறான், ஒரே ஒரு ஆள் தவிர. அந்த ஆள் யாரு தெரியுமில்லையோ, அதுதான் கம்சனம். சதேஷு மல்லவர்கேஷு சித்ருதேஷு போஜனாட்டே நியவாரய தூர்யாணி வாக்கியம் சேதப்பு வாசகம். பிரமாதமா பேரி நாதம் அடிக்கிறது, இது பண்றது, ஜெயிச்சுட்டானோ இல்லையோ, ஜெயிச்சுட்டதுனால அமக்களமா இருந்திருக்கு. ஏய், ஒரு வாத்தியமும் வாசிக்க வேணாம், ஒண்ணும் பண்ண வேணாண்டா அப்படின்னு நிறுத்திடானோ. என்ன பண்ணும் அப்படின்னா, நிசாரிதும் வசுதேவ ஆத்மஜா ஆத்மஜோ புராத்தையும். வசுதேவருடைய பிள்ளை இவா ரெண்டு பேரையும் இந்த பட்டணத்துலேருந்து ஊரை விட்டு வெள்ள தெரிச்சுங்கடா இந்த பசங்களை அப்படின்னா, தனம் ஹரத கோபானம், இவனோட கோபர்கள்லாம் பாவம் காணிக்கையா கொடுக்கணும்னு வந்திருக்கா. அது மொத்தத்தை எத்தனை கோபர்கள்லாமே திருத்தி அட்டிடா, நந்தர் வசுதேவரை மாத்திரம் இத்தனை நாள் கட்டி போட்டோம், இப்ப நந்தரப்படுத்தி கட்டி போடு. அவர் தானே இவாளுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துருக்க, நந்தன பிடிச்சி கட்டி போடு, வசுதேவரை கொண்டு போட்டுடு, உக்ரசேனா தன்னுடைய அப்பாவா இருந்தா கூட அவரையும் கொண்டுடு அப்படின்னு எல்லாம் தன்னுடைய பிரத்யாளுக்கு கட்டளையிட்டானா. இது மொத்தத்தையும் கேட்டுட்டே இருக்கிறான் கண்ணனும் பலராமரும். வசுதேவரை கொன்னுன்னு சொல்லு, கொன்னு போட்டுடுன்னு சொன்னாக்க எவ்வளவு கோபம் வரும். ஏவும் விகத்தமானேவை கம்சே பிரகுபிதோம் வியஹா லகிம் நோத்பத்திய தரசா மஞ்ச முத்துங்கமாருகது. ஒரு பெரிய கேலரி, கேலரியில மாடி மேல இருக்க மாதிரி இடம் அது, அந்த இருக்க மாதிரி உட்காந்துருக்கான் கம்சன். அதுலயும் ஒரு பெரிய சிம்ஹாசனம் போட்டு அந்த சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கான். அங்கேருந்து ஆர்டர் போடுறான், இந்த கண்ணனை ஊரை விட்டு தருத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி வசுதேவரை வதம் பண்ணுன்னு எல்லாம் ஆர்டர் போடுறான். இதெல்லாம் கேட்ட உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துருத்தான். கண்ணன் இந்த அரங்கத்துல கீழே பூமியில இருந்துருக்க இங்கேருந்து ஒரு எகிரி குதிக்கிறான். எகிரி குதிச்ச வேகத்துல அந்த கம்சன் எங்க உட்காந்துருக்கானோ, உட்காந்துருக்கிற இடத்துல மஞ்சத்து மேல போய் விழையறோம். தமாபதம் தமாலோக்கியம் மிருத்யும் ஆத்மன ஆசனாதே மனசி சகதோத்தாய ஜக்ருஹோ சோசி சர்மணி. பார்த்துட்டான் கம்சன், பார்த்துட்டான் கம்சன் திருஷ்டியில கண்ணன் வரதா தெரியல, யமனே வரதா தெரிஞ்சு போயிட்டான். அதுக்கோசம் தன்னுடைய ஆசனத்திலேருந்து ஏந்து கத்தி எடுத்துட்டு, அந்த உரையிலேருந்து கத்தி எடுத்துட்டு கண்ணனை வெட்டி போட்டுணும்னு ஆரம்பிக்கிறான். தம் கட்கபாணிம் விதரந்தமாசு சேனம் யதா தட்சிண சம்யமம் வரே சமகிரகிதே துர்விடோ கிருதேஜாம் யதோரகம் சாட்சசுதா பிரசஷ்யம். அங்கேந்து வரச்சே பார்த்தோம்னா, அதிவேகமாக வரச்சே கருத்மான் கீழே ஒரு பாம்பு போச்சுனாக்கா அந்த பாம்பை அனாயாசமா எப்படி பிடிச்சுக்குமோ அந்த மாதிரி இந்த கம்சனை அனாயாசமா பிடிச்சுட்டேறான். ஒன்னும் பண்ண முடியலையா. சமக்ரீஹி, இப்படி ஒரு விக்கிரமான ஒரு தேஜஸ்னால கம்சன் ஒண்ணுமில்லாத ஆயிட்டான். கம்சன் வந்து கம்சஹ சம்வாரிய தோரியம் கலமதி ரவிதன்னு காரியமாஜான் பிதிருஸ்தானு ஆகந்தும் வியாப்தமூர்த்தே சவதமசிஷதி தூரமுத்தாரணாய ருஷ்டோ துஷ்டோக்திபிஸ்வம் கருட இவ கிரிம் பஞ்சம் அஞ்சன்னுதஞ்சது கட்கவியாரூடாவல்கிரகமபித ஹட்டாத்தே பிராகிரஹீ ஔக்ரசேனிம். கருணன் மலை மேல பாயறது மாதிரி சிம்ஹாசனத்துல பாஞ்சி வாழைய உருவிண்டு வெள்ள வறந்த, அதனால அப்படி பிடிக்க முடியாதவனாக இருந்தா கூட அந்த கம்சனை பலாத்காரமா பெருமாள் புற்றுட்டேறான்.
அந்த கம்சனுடைய கழுத்தை பிடிச்சுட்டேராம் கண்ணன். சத்யோ நிஸ்பிஷ்ட சந்திம் புவிநரபதி மாபாத்ய சத்யோபரிஷ்டாதே ஸ்வயாபாத்யே சதைவ ததுபரி பதிதா நாகினாம் புஷ்பவ்ருஷ்டி. அப்பவே என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, கம்சனிடத்துல சக்தி பந்தங்கள்லாம் மொத்தம் நொறுங்கி போயிடுச்சு. அந்த கம்சனை போய் அங்கேருந்து மெல்ல ஒரு பெவிலியன்ல இருந்தவனை கொண்டு போய் கிரவுண்டில் தூக்கி போடுற மாதிரி அவனை போட்டு கீழே தள்ளிட்டு அவன் மேலே இவரும் விழுந்தேறான். அப்படி பெருமாள் கண்ணனும் விழுந்து அவனையும் தள்ளி விழச்சே ஹா 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 ஹான்னு அந்த ரங்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு இருக்கிறவா மொத்த பேரும் அப்படியே என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு இருக்காரான். அபியதா வன்னதி க்ருத்தா பிராத்து நிர்வேசகாரிணா அகன் பரிகமுத்யம்ய பசு நிவ மிருகாதிபா. கண்ணனை வதம் பண்றதுக்கு கம்சன் வரா, அத பார்த்த உடனே பலராமருக்கு வேகம் வந்துட்டு பலராமர் கண்ணன் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த கம்சனை கீழே தள்ளி அந்த கம்சன் மேல ரெண்டு பேருமா விழறா அந்த கீழே தள்ளின வேகத்திலேயே கம்சனுக்கு பிராணம் போயிடுச்சு. கம்சனை வதம் பண்ணியாச்சு. அவ மேல விழறதுக்கும் இவ ரெண்டு பேரும் விழறா, இவ மேல புஷ்ப விருஷ்டி ஆகாசத்துல இருந்து விழறதான். நேதுர் துந்துபயோ வியோம்னி பிரம்மே சாத்யா விபூதயா புஷ்பே கேரந்த சம்பிரீதா சசம் சுஹோ நன்றுதுஹோ ஸ்திரியா. பெண்கள்லாம் நர்த்தனம் ஆடினாலாம், ஆச்சரியமான தேவ கானம் பண்ணித்தான், புஷ்ப விருஷ்டி வர்ஷித்துதான். தேஷாம் ஸ்ரீயோ மகாராஜா சுகன் மரண துக்கிதாகாம் தத்ராபியோ விக்னத்து சேரஷாம். இப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை வதம் பண்ணினதுனால பெருமாளுக்கு ஒரு, அதாவது பெருமாள் இந்த கண்ணன் மேலேயும் இவர் மூலிய பலராமன் மேலேயும் புஷ்ப விருஷ்டி வர்ஷித்தார். பூமி பிராட்டிக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்திருப்பார். பூமி பிராட்டிக்கு சந்தோஷம் எதுக்குன்னா, கௌஹு அஸ்ருமுகி பூத்வான்னு இது பூமி பிராட்டி தான் இந்த கம்சன் மாதிரி பாபிஷ்டர்களுடைய பளுவை என்னால தாங்க முடியல, இதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணி இவளை வதம் பண்ணும் வினாசாயித்த துஷ்கிருத்தான்னு அந்த காரியத்தை பண்ணணும்னு பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணா. பிரம்மா எல்லாருமா சேர்ந்து பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணதுனால அந்த பூமி பிராட்டியினுடைய பிரார்த்தனை நிறைவேறிட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா. அதுலயும் பாருங்கோ, அங்கேருந்து வதம் பண்ணச்சே எங்க துபீர்னு விழுறா அப்படின்னா அந்த அங்கணத்துல பூமியில தான் போய் விழுறான் கம்சன். அந்த கம்சன் மேல கண்ணனும் பலராமரும் விழுறா, ரெண்டு பேரும் விழுறா. ரெண்டு பேரும் விழுத்தேதான் புஷ்ப விருஷ்டி வருது. அது எல்லாத்தையும் தாங்கி வரைக்கும் கம்சனுடைய ஜீவிதமான சரீரத்தை தாங்க முடியாதவளா இருந்திருக்கிறவோ, அந்த ஜீவன் போனத கம்சனுடைய சரீரத்தை தம் மேல விழுந்து பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த கண்ணனுடைய சம்சர்க்கமும் ஏற்பட்டது, பலராமனுடைய சம்சர்க்கமும் ஏற்பட்டதுனால ஒரு பெரிய சந்தோஷமாம் பூமி பிராட்டிக்கு. தேனமாம் போதசாந்தீதாம் பூதக்ரோதோ லபேதசம். லோகத்துல எல்லாருக்குமே ஒரு மங்களத்தை ஏற்படுத்தும்படியாக கோப்தாச்ச ததவத்தியாயி கொச்சித் சுகமேஷத்தை. இப்ப ஜனங்கள் எல்லாமே சுகத்தை அடையிறது, உக்ரசேனர் ஜெயிலேருந்து மீட்டு விடுற, வசுதேவர் ஜெயிலேருந்து மீட்டு விடுற, எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் ஜெயில பிடிச்சி சத்துக்கள்லாம் ஜெயில போட்டிருந்தா அவ எத்தனை பேரையும் விடுவிச்சு எல்லாம் பண்ணா. அதே சமயத்துல இவ ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னா, ஜனங்கள்லாம் கண்ணால கொண்டாடின கண்ணனையும் பலராமரையும் கொண்டாடினா கூட அங்க இருக்கிற மகான்கள் எல்லாம் இவ போய் சேவிக்கிறார். மாதரம் பிதரஞ்செய்வ மோச்சயித்வா சபந்தனாதே ராமகிருஷ்ணோ வவந்தாதே சிரசா ஸ்பிருஷ்ய பாதையோஹோ. தேவகியும் வசுதேவரையும் ஜெயில போட்டு வச்சிருந்தார். அந்த சிறையிலேருந்து மீட்டுட்டு அவ ரெண்டு பேருடைய காலில் விழுந்து சேவிக்கிறார். தேவகி வசுதேவஸ்ய விஜ்ஞாய ஜெகதீஸ்வரோ க்ரத சம்பந்தனோ புத்ரோ ஸ்வசஸ்வஜாதே நசங்கிதோ. கிருதிவந்தனம் பண்றாளாம் தேவகியும் வசுதேவம். ஏன்னா இவ ரெண்டு பேருக்கு தான் தெரியும் தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு
சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனா பிறந்திருக்கான் அப்படின்றது அவளுக்கு தான் தெரியும். கண்ணன் மனுஷத்த அபிநயம் பண்ணி தன்னை சேவிச்சா கூட தன்னை சேவிச்சவன் சாட்சாத் பரமாத்மா தான்றத தெரிஞ்சின்றவாளாக இருந்திருக்கிற தம்பதிகளான அப்படினால பிரதிவந்தனம் பண்றாளாம், நீதான் சாட்சாத் பரமாத்மான்னு. பிரம்மபாவேன புத்திரபாவேனு அடுத்த க்ஷணத்துல தன்னுடைய குழந்தைன்ற ஒரு எண்ணம் வருது. இவ ரெண்டு பேரையும் கட்டிக்கிறாளாம், அணைச்சுக்கிறாளாம். இது பார்த்தோம்னாக்க அந்த மகர்ஷி காண்பிக்கிறே இது எப்படி இருக்கும்னு நாம மனசால நினைச்சு பாருங்கோ. அந்த சிறைச்சாலையிலேருந்து அவளை மீட்டு கண்ணனும் பலராமரும் அவ காலில் விழுறதுக்கும் இவ பிரதிவந்தனம் ஒரு க்ஷணம் பிரதிவந்தனம் பண்ணிட்டு அடுத்த க்ஷணத்துல அந்த குழந்தைகளை ரெண்டு பேரும் தழுவி அணைச்சி உச்சி மூந்து பண்றதை பார்த்தோம்னாக்க இது என்ன மாதிரி ஒரு சன்னிவேசன்றது மகர்ஷி தான் அதை காண்பிக்க முடியுமே தவிர நம்மளால வாக்குனாலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு பரம சந்தோஷத்தை மாதா பிதாக்களும் அடைந்து அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து தாங்களும் சந்தோஷத்தை அடைஞ்சார்கள் அப்படின்னு மகர்ஷி இந்த சர்க்கத்தை முடிக்கிறே. சர்வரட்சகனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நம்ம மாதிரி அகிஞ்சனர்களையும் அவரவர்களுக்கு ஏற்ற நிலையில ஒரு பகவத் பக்தியை ஏற்படுத்தி பகவத் அனுபவத்தை ஏற்படுத்தி நமக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த சந்தோஷத்தை பெருமாளால தான் கண்ணனால தான் கொடுக்க முடியும். அதை கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணதாரணே சுமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.